ஹலோ கைஸ், நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ், களை கட்டிக்கிட்டு இருக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல். இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவோட அமைச்சர்கள், திமுகவோட நிர்வாகிகள், அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவோட முன்னாள் நிர்வாகிகள், அதற்கடுத்து நாம் தமிழர் கட்சியின் சீமானோட தம்பிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜாக்பாட்டு மாதிரி போட்டு தங்கிட்டாங்க. ஒரு ஒரு வீதியையும் விடலை, ஒரு ஒரு வீடையும் விடலை, ஒரு ஒரு தெருவை கூட விடலை. எல்லா இடத்துலையும் அங்கே வந்து காலையில் எந்திரிச்சு வெளியில் போனால், அண்ணே அதிமுகவுக்கு போட்டுருங்க, அண்ணே திமுகவுக்கு போட்டுருங்க, திமுகவோட கூட்டணியான காங்கிரஸுக்கு போட்டுருங்க, அண்ணே நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு போட்டுருங்கண்ணே அப்படின்ட்டு ஒரு ஒரு வீடு ஒரு ஒரு தெருவை விடாத லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ வந்து பண விநியோகத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட சில நிர்வாகிகள், அதற்கடுத்து திமுகவோட நிர்வாகிகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பணமழையில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மக்கள் வந்து ஈரோட்டில் குறிப்பாக கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் அங்கே நடக்கக்கூடிய இருக்கிற மக்கள் வந்து பயங்கரமாக சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. எப்போ வரைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னா 27ஆம் தேதி, பிப்ரவரி 27ஆம் தேதி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது. அந்த லெவலுக்கு கொண்டாட்டங்களும் அதற்கடுத்து பஞ்சமே இல்லாத அங்கே கொடுக்கக்கூடிய பணத்துக்கும் பஞ்சம் இல்லாத பணத்துக்கும் நீங்கள் வந்து இப்போ சந்தோஷமாக இருந்துக்கலாம். இனிமே வந்து வேதனையாக தான் 27ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பல கட்சி நிர்வாகிகள், அதற்கடுத்து பல கட்சியின் மிகப்பெரிய இந்த பப்ளிசிட்டியான தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் அங்கே பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர் அறிமுக ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தார். போனது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒரு முழுமையான ஒரு வார்த்தையாக என்ன இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமியோட வார்த்தை, அவருடைய ஜாக்பாட்டில் ஒரு சில விஷயங்களை அவர் நிறைவேற்றிட்டார். என்னென்னா, கட்சி அவரோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டார். சசிகலா கிட்டேருந்து கட்சியை மீட்டார், அதுக்கடுத்து டிடிவி கிட்டேருந்து மீட்டார், இப்போ ஓபிஎஸ் கிட்டேருந்து மீட்டுட்டார். எல்லாமே அவரோட கண்ட்ரோலில் வந்துருச்சு. இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து மிகப்பெரிய கட்சியோட அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அண்ணாமலை போட்டாவும் போட்டிருந்துச்சு. நம்மளுடைய பாஜகவோட தமிழக தலைவரான அண்ணாமலை போட்டாவும் போட்டிருந்துச்சு. ஒட்டுமொத்த அவங்களோட கூட்டணி எல்லாரோட போட்டாவும் போட்டிருந்துச்சு. நம்மளுடைய ஜிகே வாசனை, நான் தமிழ் மாநில காங்கிரஸ், அது எல்லாரோட போட்டாவும் அதில் இருந்தது. வந்து பார்த்திங்கன்னா பாஜக சார்பாக ஒருத்தவர் வந்து பார்த்திங்கன்னா அதில் பங்கேற்றிருந்தார். அவர் என்ன சொல்கிறாருனா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலை நம்ம வெற்றி பெறுறது, இது வந்து நம்மளுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கணும். இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தில் நம்மளுடைய தென்னரசு அவர்கள் வெற்றி பெறுறது நம்மளுடைய நாடாளுமன்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. நாடாளுமன்றத்தில் ஒழிக்குதா ஒழிக்காமல் போகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து பாஜகவோட கூட்டணியில் இது வரைக்கும் இல்லை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ வந்து உறுதியாகவே வந்துட்டார், பாஜகவோட நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயம் ஒரு பக்கம் அதிமுகவுக்குள்ளே போயிட்டுருக்கு. தென்னரசு அவர்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவர் இது வரைக்கும் நின்ன எல்லா இடமுமே வெற்றி. அவர் வந்து ரெண்டு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஈரோடு சட்டமன்றத்தில் நின்றுருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2016 அங்கே ஈரோடு கிழக்குலையும் நின்றுருக்காரு. அவர் நின்ற ரெண்டு வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி. இது மூணாவது வாட்டி நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறுத்தியிருக்காரு. அவர் வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம வந்து 27ஆம் தேதி ஓட்டு போட்டதுக்கப்புறம் 2ஆம் தேதி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவிகேஎஸ் இளங்கோவன், நம்மளுடைய திமுக கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காங்கிரஸோட ஒரு மிகப்பெரிய வேட்பாளர், தொடர் தோல்விகளை சந்தித்த, இப்போ லேட்டஸ்ட்டாக நின்ன எல்லா இடங்கள்லையும் தோல்வியை சந்தித்த இவிகேஎஸ் இளங்கோவனை பற்றி சொல்லணும்னா அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவர் 1984 1989 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்தில் இருந்தார். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2004 வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினராக இருந்தார். மக்களவை உறுப்பினராக மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நம்மளுடைய ஜவுளி அமைச்சகத்தில் துணை இணை அமைச்சராக கூட இருந்திருக்காரு. நம்மளுடைய குறிப்பாக சொல்லணும்னா இளங்கோவன் அவர்கள், இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கூட கொஞ்ச நாளாகவே தோல்வியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. என்ன தோல்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் 2009 வந்து ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் நின்று தோல்வியடைந்தார். அதை எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய 2019 வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, இப்போ நம்ம இந்த 39 தொகுதியில் வந்து நம்மளுடைய திமுகவோட எம்பிகள் போய் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் கேட்கலாம், மேலே போய் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய ஒரு ஆளாக வந்து தேனி தொகுதியில் நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்களோட மகனான நம்மளுடைய ரவீந்திரநாத்தை ஆப்போசிட்டில் நின்றவர் தான் நம்மளுடைய குறிப்பாக சொல்லணும்னா இளங்கோவன் அவர்கள். அங்கேயே அவர் வந்து தோற்று போயிட்டார். தொடர் தோல்வி, எல்லாத்துலேயும் தோல்வி, இதுலையாவது ஏதாவது வெற்றி பெறுவாரா அப்படின்ட்டு ஈரோடு கிழக்கில் நிறுத்தியிருக்காங்க. ஈரோடு கிழக்கில் நிறுத்தினது மட்டும் இல்லாமல் வெற்றி பெறுவார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய திமுகவோட
அரசு வந்து இப்போ இங்கே இருக்குது, ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பில் எதுவும் ஜெயிக்க முடியாது, ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது ஒரு இப்போ இடைத்தேர்தலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து பாருங்கள், இளங்கோவன் அவர்களை நிறுத்துறது மேட்டர் கிடையாது, இளங்கோவன் அவர்களை நிறுத்தினது மட்டும் இல்லாமல் பல அமைச்சர்கள் வந்து அங்கே தங்கிட்டாங்க, வீடு வீடாக தங்கி ஒரு ஒரு வார்டு வார்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து 20ஆம் தேதியோ 19ஆம் தேதியோ போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய கமலஹாசன் நான் தனி பெருமையில் நான் தனியாக வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னவர், அவர் அங்கே போய் ஓட்டு கேட்க போகிறாராம் EVKS இளங்கவனுக்கு, அவரும் அந்த நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கையில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 24-25ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களும் போய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட EVKS இளங்கவனுக்கு ஓட்டு கேட்க போகிறாராம். இதெல்லாம் நம்ம எப்படி சொல்ல நினைக்கிறது, அங்கே முதல்வர் போகாமையே வெற்றி அடைகிறங்கிறது தான் என்னுடைய யதார்த்தம். ஏன்னா அங்கே போனால் போய் தான் வெற்றி அடைங்கிற அளவுக்கு திமுக அரசு அவ்வளோ ஒரு அவ்வளோ எதுவுமே பண்ணலை மக்களுக்குங்கிறது நம்ம இதிலேருந்து வெளிப்பாடாக தெரியுது. ஏன்னா முதலமைச்சர் MK ஸ்டாலின் போகாமையே வெற்றி அடைந்தால் இன்னுமே ஒரு பெருமை, அவர் போய் தான் வெற்றி அடையணும்னு ஒன்றும் போகாமலே வெற்றி அடைஞ்சிடுவாருங்கிறது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இருந்தாலும் போயிட்டு இருக்காரு, அவர் போகணும்னு சொல்லியிருக்காரு, அதற்கான அறிக்கையெல்லாம் கொடுத்தாச்சு. அவர் முதலமைச்சர் 24ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் அங்கே வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு. பிரச்சாரம் பண்ணுறது எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதில் வந்து இப்போ பயங்கரமாக சொல்லணும்னா, நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள், நம்மளுடைய சீமானோட தம்பிகள் பெரும்பாலும் வந்து இந்த சோசியல் மீடியாவில் அதிகமாக அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து பேனா நினைவு சின்னமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது சீமான் அவர்கள் தான். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை போடுங்க, நாம் தமிழருக்கு ஓட்டை போடுங்க, நீங்கள் வந்து பட்டனை வந்து அதிமுக காங்கிரஸ் ரெண்டு பட்டனும் இருக்குது, இந்த ரெண்டு பட்டனையும் பார்த்துட்டு திடீர்னு நீங்கள் சீமான் சின்னத்தில், நம்மளுடைய சீமானோட சின்னமான கரும்பு விவசாய சின்னத்தில் ஒரு குத்தை குத்திட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வெற்றி இங்கே வந்தால் தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லலாம். குறைந்தபட்சம் 20,000 ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு தான் சீமானோட இதுலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. வெற்றி பெறுவாங்களா மேனகாங்கிறத ஒரு பெண்ணை தான் நிறுத்தியிருக்காங்க, அந்த பெண்ணை வந்து நிறுத்தியிருக்காங்கன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு முக்கிய தேர்தல் அப்படிங்கிறது நம்ம கண் கூட பார்க்க வேண்டிய தேர்தலாக இருக்குது. ஏற்கனவே இப்போ நம்மளுடைய திமுகவோட கூட்டணியான காங்கிரஸ் தோல்வியடைந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வந்து எவ்வளவோ இப்போ நம்ம தேர்தலை பார்க்குறோம், நம்ம இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு இடைத்தேர்தல் எவ்வளவோ நடந்துச்சு, அதில் காங்கிரஸ் வேறு கட்சிகள் கூட ஜெயிச்சிருக்கு. இடைத்தேர்தல் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது, இதை வந்து திமுக அரசு ஒரு பெரிய மேட்டராக பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் அதிமுகவில் இது முக்கியமான தேர்தல், எடப்பாடிக்கான ஒரு தேர்தல். எடப்பாடி இதில் ஜெயிக்கலைன்னா இனிமேல் எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனையோடு தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க கட்சியை அவர் கண்ட்ரோலில் வந்திருக்கு. தொடர் தோல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரா எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எடப்பாடியோட ஒரு சொந்த மண்டலம், அந்த கொங்கு மண்டலத்தோட கடைசி எல்லை பகுதி தான் இந்த ஈரோடு கிழக்கு. அதுவும் வந்து குறிப்பாக சொல்ல போனோன்னா அங்கே வந்து கொங்கு வேளாண் கவுண்டர் சமுதாயம் அதிகமாக இருக்குது. அதோட வந்து பார்த்திங்கன்னா அங்கே சிறுபான்மை மக்களும் நிறையா இருக்காங்க. இந்த ஒரு பலதரப்பட்ட ஓட்டுகளை வாங்கணும்னா எடப்பாடி பழனிசாமியால் முடியும். ஏன்னா அவங்களுடைய மண்டலம் அதிலேயே ஜெயிக்கலைன்னா மற்ற இடத்துல எங்கேயும் ஜெயிக்க முடியாதுங்கிறது பாஜகவோட ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா வந்து BJPங்கிறதும் நம்ம அண்ணாமலை அவர்களும் நான் வந்து நம்மளுடைய தென்னரசுக்கு சப்போர்ட்டாக நான் போய் ஓட்டு கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய பாஜகவோட தலைவரான அண்ணாமலை அங்கே போய் ஓட்டு கேட்கறது மட்டும் பிரச்சனை கிடையாது, அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக அவர்கள் வரவே வேண்டாங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்காங்க. அண்ணா அதிமுகவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இந்த பாஜக கூட்டணியை பக்கத்தில் வச்சிருக்குது. என்ன பண்ணுறது, அவங்களுக்குள்ள பக்கத்தில் வச்சு தான் ஆகணும், ஏன்னா வேறு வழி இல்லை. 2024 தேர்தல் நடக்க போகுது, நாடாளுமன்ற மிகப்பெரிய ஒரு தேர்தல் நடக்க போகுது 2024. அந்த 2024 வந்து ஜெயிக்கணும்னா இங்கே அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சா தான் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது பாஜகவுக்கும் தெரியும். பாஜகவுக்கு அதிமுக தான் வேணும், அதிமுகவுக்கு பாஜக தான் வேணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது ரெண்டையிலேருந்தும் பிரியணும்னா இப்போ வந்து நம்ம OPS ஒருத்தவர் அமைதியாகவே இருக்கார், அது நீங்கள் எல்லோரும் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எல்லாத்துலேருந்தும் தோல்வி, எல்லா இடத்துலையும் கட்சியை விட்டார், முதலமைச்சர் பதவியை ஃபஸ்ட்டு விட்டார், அதுக்கடுத்து எதிர்கட்சி தலைவர் பதவியை விட்டார், எல்லாத்தையும் விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் இல்லாத ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து என்ன நியூஸ்லலாம் போடுறாங்க, அதிமுகவோட பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் நிற்கக்கூடாத ஒரு ஆளாக வந்து இன்றைக்கி நம்மளுடைய பன்னீர்செல்வம் இருக்காருங்கிறத சொல்கிறாங்க. பன்னீர்செல்வத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐடியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நியூஸ் மீடியா எல்லாத்துலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, பன்னீர்செல்வத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சசிகலா, டிடிவி இவங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்துவாரா பன்னீர்செல்வம் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை நடத்துவார்தான் சொல்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி வந்து சசிகலா அவர்களும் இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் பிரச்சனைகள்லாம் கிடையாது, ஒன்று சேர்ந்துருவோம் ஒன்று சேர்ந்துருவோம், இது ஒரு தாய் பிள்ளைகள், எல்லோரும் ஒன்று சேருவோம் ஒன்று சேருவோம்னு சும்மாவே அவங்களா ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பன்னீர்செல்வமும் நான் போய் சசிகலாவை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக விரைவில் இந்த சந்திப்பு இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய ஈரோடு கிழக்கில் போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செலிப்ரிட்டி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரோடு கிழக்கில் வந்து குடியிருக்கிறாங்க.
இதில் வந்து யார் வெற்றி பெற போறா? ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னரசு வெற்றி பெற வேண்டும், ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதுதான் ஒரு முதல் பாயிண்டாக இருக்கும். முதல் வெற்றி இந்த இடத்துலேருந்து கிடைத்தா அவருக்கு வந்து இனிமேல் எடப்பாடி கண்ட்ரோலில் வந்து எல்லாமே வந்துருச்சு. ஏற்கனவே பொதுச் செயலாளருங்கிற ஒரு பதவி, இடைக்கால பொதுச் செயலாளர், இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான பொதுச் செயலாளருங்கிற ஒரு பதவியும் வந்துடும் அந்த அங்கே ஜெயிச்சிட்டா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு இருக்குது. அதை விட தாண்டி இந்த நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் வந்து தேடிட்டு இருக்க இந்த ஒரு வெற்றி இதில் கிடைக்குமாங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் தான் வெற்றி பெறுவா? வெற்றி பெறுறதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இது வந்து நாடாளுமன்றத்தில் ஒழிக்குமா? இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுனால, திமுகவோ இல்லை அதிமுகவோ ஜெயிக்கிறதுனால இது நாடாளுமன்றத்தில் ஒழிக்குமா ஒழிக்காதாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். பை பை, டிடிஜிஸ். தேங்க்யூ.